Hi Nanba, welcome to my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸில் நிரந்தர கிளர்க் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேலே 12th டிப்ளமோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரையும் 13/7/2022. ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அப்புறம் கிளியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து அலுவலக உதவியாளர் அப்புறம் டிரைவர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான கம்ப்ளீட் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து ரெக்கார்ட் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரியான வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்கள் மாவட்டத்தின் பெயரை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/7/2022. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரையும் தராங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே. பொது பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு காலி பணியிடத்தையுமே பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கான வயது வரம்பு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணிருந்தா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13/7/2022. ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதற்கு கீழே இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ எளிதாக தான் இருக்குது, எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் இணைக்கணும்னு பாருங்கள். கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஜெராக்ஸு, ஜாதி சான்று ஜெராக்ஸு, முன்னுரிமை சான்று ஜெராக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முன்னுரிமை சான்று பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் 10th பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒன்றுத்தில் ஆம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லைனா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்க வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டியாச்சு. அப்புறம் எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அதையுமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க. டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருவட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் 629177. ஸோ இந்த அட்ரஸை எழுதிருங்க டூ அட்ரஸில். அந்த போஸ்ட் கவர் மேலே அதாவது அந்த ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எழுதியிருப்பீங்களா, அதற்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி எழுதி 11 எழுத்தர் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவருக்குள்ள இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பொறுத்தவரையும் 13/7/2022. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.